லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக பிரகடனப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸால் நாட்டுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இந்த வைரஸ் பெருந்தொற்றுக்கு மத்தியில் லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக்குவதற்குத்தான் சுகாதார அமைச்சர் என்ற விதத்தில் தீர்மானித்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை முடக்குமாறு அனைவரும் கூறுவதானது மிகவும் இலகுவான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முடக்கப்பட்ட போதிலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஒரு ரூபாவிலேனும் குறைக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளார். உலக நாடுகள் இவ்வாறான நிலைமையை எதிர்நோக்கியுள்ள இந்த தருணத்தில் தம் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை பொறுத்து கொண்டு தமது நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்டுக்கு எதிரான 4வது தடுப்பூசி டோஸ் தேவைப்பட்டால் அதனை இலவசமாக மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு கவனம் செலுத்தியுள்ளது என்றும், தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்ட தடுப்பூசிகளுக்காக சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 5000 ரூபாய் வீதம் 3 தடவைகள் தமது அரசு மக்களுக்கு நிவாரண உதவி திட்டத்தை வழங்கியது எனவும் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல மேலும் தெரிவித்துள்ளார்.